அஸ்லாமலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரொம்பவே டேஸ்டியான வாழைப்பூ கொலை உண்டை எப்படி செய்யறதுனாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளாக செஞ்சு முடிச்சிடலாம், ரொம்ப ரொம்ப அட்டகாசமான டேஸ்டில் இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் இது வரைக்கும் நம்ம தமிழ் ஃப்ரெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற நியூ அப்டேட்ஸ் டெய்லி உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். கொலை உண்டை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் நம்ம வாழைப்பூ வந்து சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாங்க. இது போல் வந்து நான் சுத்தம் பண்ணிவிட்டு தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். நம்ம கோலை உண்டை பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா குட்டி குட்டியெல்லாம் நறுக்கெல்லாம் தேவையில்லை, அதை வந்து நம்ம முழுசாகவே அப்படியே வச்சுக்கலாம். அதே டைமில் பார்த்திங்கன்னா வாழைப்பூ நம்ம சுத்தம் பண்ணும்போது மேலே இருக்க நடுவில் இருக்கக்கூடிய அந்த நரம்பு பகுதியை எடுத்துகிட்டு இந்த மாதிரி தொப்புள் பகுதி இருக்குள்ளே அதே வந்து க்ளீன் பண்ணிடுவோம். இந்த தொப்புள் பகுதி வந்து நம்ம க்ளீன் பண்ண தேவையில்லைங்க, இதுலேயே வந்து நிறைய சத்துக்கள் இருக்குது. நம்ம வந்து இந்த நடுவில் இருக்கிற அந்த நரம்பு பகுதியை மட்டும் க்ளீன் பண்ணி எடுத்தோம் அப்படின்னாலே போதும். நம்ம எப்போதுமே எந்த ரெசிபி செஞ்சாலுமே இந்த தொப்புள் பகுதி வந்து நீக்காமல் சமைச்சிக்கோங்க, அதில் வந்து நிறைய சத்துக்கள் இருக்குது. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற வாழைப்பூவை சேர்த்துக்கோங்க. வாழைப்பூ சேர்த்துட்டு இது கூட ஒரு அரை கப் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி வந்து அதிகமாக தேவையில்லை, ஏன்னா நம்ம வந்து இதை வந்து வேக வச்சு வடிச்செலாம் எடுக்க போகிறதில்ல, அதிலே வந்து அந்த தண்ணியிலே குக் பண்ண போகிறோம். அதுக்காக தண்ணி வந்து ரொம்ப கம்மியாக சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு இது கூட தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணிடுங்க. ஒரு 2 நிமிஷம் மட்டும் இதை வேக வச்சிங்கன்னா போதுங்க. வாழைப்பூ வந்து நல்லா வெந்து வரணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை, நல்லா இது போல் கொதிச்சதுக்கப்புறமா நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். எதுக்காக இந்த மாதிரி செய்கிறோம்னா வாழைப்பூ வந்து கொஞ்சம் சாஃப்டாக வரும், நம்ம அரைக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும், உருண்டை பிடிக்கும் போதும் பிரிஞ்சு போகாமல் இருக்கும். அதுக்காக மட்டும் 2 நிமிஷம் இதை கொதிக்க வச்சு எடுத்துருங்க. இப்போ அதில் இருக்கிற தண்ணி இருந்துச்சுன்னா அதை வந்து லைட்டாக வடிகட்டி எடுத்துருங்க. அந்த தண்ணி வந்து நம்ம மசாலா அரைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வாழைப்பூ வந்து நம்ம ஆறினதுக்கப்புறமா மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இல்லை வந்து சுத்தமாக தண்ணி இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. நல்லா கெட்டியாக தான் நம்ம அரைச்சி எடுக்கணும். இப்போ தான் உருண்டை பிடிக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக வரும். இது போல் நல்லா கெட்டியாக அரைச்சதுக்கப்புறமா இதை ஒரு பவுலுக்கு மாற்றிடுங்க. இது வந்து ரொம்ப நெய்ஸாக வலுவலுன்னு நெய்ஸாக இல்லாமல் கொஞ்சம் குறக்குறப்பாக இருக்க மாதிரி அரைச்சி எடுத்துருங்க. இப்போ நம்ம மசாலா அரைக்கலாம். ஒரு சின்ன மிக்ஸி ஜாரில் 2 துண்டு இஞ்சி, 10 பல்லு பூண்டு, ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருங்க. 1 டீஸ்பூன் ஜீரகமும், சின்னதாக 2 துண்டு பட்டை, அப்புறம் 1 டீஸ்பூன் சோம்பு, 10 மிளகு, 1 டீஸ்பூன் அளவுக்கு கசகசா, கூடவே 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை, அப்புறமா சின்ன வெங்காயம் ஒரு 10 போல் எடுத்துக்கோங்க. கூடவே 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூளும், 1 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூளும் எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துட்டு இப்போ இது கூட ஒரு 1/2 கப் அளவுக்கு துருவன தேங்காய் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையுமே சேர்த்துட்டு இப்போ நம்ம வாழைப்பூ வேக வைக்கும் போது இருந்த தண்ணி வந்து கொஞ்சமாக சேர்த்துட்டு இதையும் வந்து நல்லா திக்காக அரைச்சிக்கோங்க. இந்த மசாலா வேகமாக பார்த்திங்கன்னா ரொம்ப நெய்ஸாக இல்லாமல் கொஞ்சம் அந்த நெய்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ஸ்டேஜில் அரைச்சி எடுத்துருங்க. நல்லா திக்காக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. மசாலா ஒருவேளை தண்ணியாக அரைச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு உருண்டை பிடிக்கிறதுக்கு வராது. இது ரெண்டையும் ஒன்றா இப்போ சேர்த்ததுக்கப்புறமா இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி இலைகள் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இப்போ இந்த உருண்டை வந்து நல்லா திக்காக எண்ணெயில் பிரிஞ்சு போகாமல் இருக்கிறதுக்காக இது கூடவே 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவும் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இதை வந்து நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்மளுக்கு தேவையான சைஸில் இதை வந்து உருண்டை பிடிச்சிக்கலாம். கையில் லைட்டாக ஆயில் தடவிட்டு இதை வந்து சின்ன சின்ன உருண்டைங்களாக உருட்டி எடுத்துருங்க. ரொம்ப ஈஸியான மெத்தட், ரொம்ப சிம்பிளாக வந்து இதை நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். இதை வந்து நம்ம சாதத்துக்கு கூட சைட் டிஷ்ஷாக வந்து இதை செஞ்சு கொடுக்கலாம். குழந்தைங்களுக்கு ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸ் மாதிரி கூட செஞ்சு கொடுக்கலாம். வாழைப்பூ சாப்பிடாத குழந்தைங்களுக்குலாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா வேணான்னு சொல்லாமல் சாப்பிட்ருவாங்க. இப்போ நம்ம ரெடி பண்ண உருண்டைங்களெல்லாம் ஆயிலை ஹீட் பண்ணிவிட்டு பொரித்து எடுத்துக்கலாங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை வந்து பொரிச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் உள்ளரெல்லாம் வந்து நல்லா வெந்து வரும். நம்ம சேனலில் ஏற்கனவே வாழைப்பூ வடை வந்து ரெசிபி வந்து ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கோம். வாழைக்காய் கோலா உருண்டை, அதே மாதிரி சிக்கன் மட்டன் கோலா உருண்டை ரெசிபிஸ்லாம் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதோடய லிங்க்லாம் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ், வேணால் போயிட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ரொம்ப ஈஸியான மெத்தடில் ஒரு டேஸ்டியான வாழைப்பூ கோலா உருண்டை ரெடி ஆயிடுச்சுங்க. இது போல் நல்லா கலந்து விட்டுட்டு எல்லா சைடும் வெந்து நல்லா கோல்டன் கலர் வந்ததுக்கப்புறமா நீங்கள் பிளேட்டுக்கு மாற்றிட்டு சர்வ் பண்ணிக்கலாம். சூடாக சாப்பிடும்போது அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்கும். மிஸ் பண்ணாமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.